ஆஷ்ரம் அந்த நவம்பர் மாதம் போயிருந்தோம். அது என்னோட செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் வந்து 2015 போயிருந்தோம். அப்போது அந்த சாதனா கோர்ஸ் முடியல, பட் அப்பயும் போயிருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது சாதனா கோர்ஸ் முடித்த அப்புறம் போனோம். இவ்வளோ நேரம் சொல்லியிருந்த சார் சொல்லியிருந்த அந்த பொருள், நமக்கு டெய்லி தேவையான அந்த டிவி ஃபோன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அந்த ஒரு 15 days அங்கே இருந்தபோது பணத்துக்கு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஆஷ்ரம் உள்ளே ஒன்ஸ் போயிடுச்சுனாக்கா நமக்கு எதுவுமே தேவையில்லை. டிவி கிடையாது, ஃபோன் சார்ஜ் கூட பண்ண முடியாது, ஃபோன் நிறைய பேர் எடுத்துகிட்டே போகல, அந்த 10-15 நாள் யாரோடையும் பேசலை. பட் லைஃப் ஸ்டில் இட் வாஸ் கோயிங் ஆன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நம்ம இங்கே இருந்தாக்கா நமக்கு நிறைய இன்டலெக்சுவல் தாட்ஸ் கேள்வி தான். நம்ம யார் எது சொன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம், திருப்பி கேள்வி எதிர் கேள்வி அதெல்லாம் பண்ணுவோம். அங்கே அதெல்லாம் கிடையாது. இது பண்ணுன்னா பண்ணணும், ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் கேள்விக்கு அங்கே வந்து முதல்ல பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டார், சொல்ல மாட்டார். அவன் என்ன சொல்கிறாலும் அதை நம்ம செய்யணும். நம்ம இங்கே என்ன தான் இருந்தாலும், என்ன பெரிய லெவலில் இருந்தாலும் அதெல்லாம் அங்கே வந்து செல்லுபடி ஆகாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுடைய ஈகோ வந்து அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. கேள்வி நம்ம ரொம்ப இன்டலெக்சுவலாக அங்கே கேட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது என்ன பண்ணுறாலோ அதுக்கெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது. நம்ம போய் அந்த ரீசனை கேட்கணுங்கிற அவசியம் அங்கே கிடையாது. ஸோ அது வந்து நமக்கு வந்து இங்கே நார்மல் லைஃப்ல இருந்தாக்கா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம எதுக்கு சொன்னால் நமக்கு வந்து நிறைய இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கான டைம். ஸோ லாட்ஸ் ஆஃப் டைம் ஏன்னா காத்தாலே ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி போயிடுவோம். சார் சொன்ன மாதிரி நம்ம வெந்நீர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ அரௌண்ட் 14 degrees நம்ம அந்த நேரத்தில் பச்சை தண்ணி தான், ஒரே ஒரு பாத்ரூம் தான், 7 பேர். ஸோ நீங்கள் குளிக்கிறதோ பாத்ரூம் போகிறதோ ஷேவ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பாத்ரூமில் தான். அப்போது 5 மணிக்கு நீங்கள் சேவாக பண்ணாக்கா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு தான். 3 மணிக்கு நீங்கள் சீக்கிரமாக எழுந்தாக்கா நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம், இல்லைனாக்கா க்யூவில் நிற்க வேண்டியதான். ஸோ அதனால் காத்தாலே எழுந்துப்போம் போவோம். அந்த என்வாயன்மெண்ட்டே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. அவங்க வந்து அவ்வளோ வில்லேஜர்ஸுக்கு அவ்வளோ தானம் தர்மம் பண்ணுறத வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளும் அதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குங்கிறத வந்து வாஸ் ரியலி பிளெஸ்ட். அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்ட் ஃப்ரீ டைமில் ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது எங்கள் குரூப் வந்து 12 பேர் போயிருந்தோம். 3 குரூப்பாக பிரித்தா, ஒரு குரூப் வந்து கிச்சன் சேவா, ஒரு குரூப் வந்து ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான சேவான்னா, இன்னொரு குரூப் வந்து அந்த பிரசாதம் கொடுக்குறனால நாங்கள் வந்து வில்லேஜர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. அது வந்து ஒரு 4 days முன்னாடியே நாங்கள் போனதுனால மற்ற நேரத்தில் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ நாங்கள் நினைப்போம், ஸோ சும்மா நம்ம வந்து ஏதோ என்கேஜ் பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணுறாங்களோன்னு நினைப்போம். கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டு இந்த விக்கிரகத்தெல்லாம் க்ளீன் பண்ணுங்கோ, பீதாம்பரி போட்டு க்ளீன் பண்ணுங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க, சும்மா நமக்கு நம்ம என்கேஜ் பண்ணுறதுக்காக பண்ண சொல்கிறாங்கன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அந்த விக்கிரகம்லாம் தான் அந்த சத்சங் யோகம் பண்ணதுக்கு வந்து இருந்தது. ஸோ அவ என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குங்கிறது போக போக நமக்கே புரியும். அண்ட் ஏன் இது மாதிரி பண்ணுறா, எல்லாத்துக்கும் தேர் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ நம்ம வந்து கேள்விக்கு இன்னொன்று வந்து இப்போது ஏதாவது கிச்சனில் ஒரு டைனிங் பண்ணும்போது திடீர்னு ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னு நீங்கள் எதிர் சொல்லது. அவள் என்ன சொல்கிறா, இந்த இந்த கரண்டியில் போடணுமா இந்த கரண்டியில் போடணும், திடீர்னு வந்து கரண்டி மற்ற இதில் போடணுவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் அங்கே திடீர்னு அங்கே ஒரு 200 பேர் ஜாஸ்தி வந்திருப்பா. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறத. ஸோ இன்டலெக்சுவல் குவெஸ்சன்ஸே கிடையாது, என்ன சொல்கிறா அதை மட்டும் செஞ்சுட்டு. அந்த ஒரு 15 days வந்து எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதனால தான் பாயிண்ட் சொல்லி என்ன முடிக்கணும்னாக்கா, அந்த ஆசிரமத்தில் வந்து சென்னை டீம்னாக்கா அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி த டிசிப்ளின் ஆஃப் சார் வாட் யூ ஹவ் டன் ஹியர். ஏன்னா நிறையா பேர் வர்றா சர்வீஸ் பண்ணுறதுக்கு. சென்னை டீம்னாலே அங்கே வந்து இருக்கிற எல்லா பெரிய பெரிய சன்னியாசி அவளுக்கெல்லாம் கூட வந்து ஒரு தனி ஒரு சென்னை டீம்னாக்கா ஓபி அடிக்க மாட்டா, சொல்கிறது ஒழுங்காக செய்வாங்க, அந்த ஒரு டிசிப்ளினில் வந்திருக்கோங்கிற அந்த நம்பிக்கை அவளுக்கு உண்டு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து
ஸோ எங்கள் சார் எங்களுக்கு கொடுத்துருக்க டிசிப்ளின் தான் இங்கே இருக்க அந்த அந்த ஒரு இதுதான். ஸோ வெரி பிளஸ்ட், டெஃபினட்டாக இன்னும் நெக்ஸ்ட் இயரில் ஃபேமிலியோடு போகணும்னு ஒரு பிளான், தெரியல எப்படி இருக்கும்னு. தேங்க்யூ, ஹரி ஓம். ஹரி ஓம்.